அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தம்ப்நெயில பார்க்கும்போதே வீடியோ வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்னிங்கே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து நான் ரெடி பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பூரி வித் சிக்கன் கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருந்தேன், 1 கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கோங்க. இதில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும் போது உங்களுக்கு பூரி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அதுக்காக வந்து ரவை சேர்த்தா உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கும் பூரி. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மார்னிங் வந்து ஒரு 9:00 நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6:00 இல்லை 7:00 வந்து மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி பூரிக்கு காம்போவாக நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா சிக்கன் ரெசிபி தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ சிக்கனை வாஷ் பண்ணும்போது எப்போவுமே வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து சில பீசஸை வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் கறி ரெடி பண்ணுன்றல அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸை வந்து ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் மேக்னேஷனுக்கு, அதாவது சிக்கன் 65 வந்து நான் மேக்னேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன சிம்பிளான ஒரு சிக்கன் மேக்னேஷன் தான். ஸோ தேவையான அளவு ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. இதில் ஆச்சி சிக்கன் கபாப் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது, அது வந்து 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுசீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருசீரகம் சேர்த்துருக்கேன். இது வந்து 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஸ்பைசஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் பாக்கெட் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மஸ்ட் என்ன அப்படின்னா கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் மேக்னேஷன் தான், பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோட வந்து நீங்கள் எக் ஆட் பண்ணலாம், லெமன் ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் வந்து அன்றைக்கி எக் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால லெமனும் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மத்தியானம் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங்கே வந்து மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கனை மசாலாவோட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா உள்ளே செட் ஆகிருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம மார்னிங்கே வந்து சிக்கனை வந்து மேக்னேஷன் பண்ணி வைக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக அந்த சின்ன டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்னிங்கே வந்து சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் ரெசிபி வந்து காமிக்கிறேன். ஸோ சிக்கன் ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணலை, ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கொஞ்சம் ப்ரௌனாக வதங்க விட்டுட்டு அதில் வந்து தக்காளி அப்புறம் வந்து புதினாவில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நடுவில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு அதோடய பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணலை, ஜஸ்ட் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பாப்பா டேக் கேர் பண்ண போய்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அக்கா தான் வந்து இந்த ரெசிபி வந்து ஷூட் பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் ரெசிபி பொறுத்தவரையில் அத்தாவுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, ஸோ எனக்கும் அக்காவுக்கும் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுசீரகம் அண்ட் பெருசீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதாவது கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து இந்த ஆச்சி கபாப் மசாலா சொன்னேன் இல்லையா, அது இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அது இப்போ நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது, அது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குது சிக்கனுக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயோடைய ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகிற டைமில் நான் இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதாவது நான் 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை இருக்குல்ல அதுவும் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ட்ரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 2 ரெசிபிக்கும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஆஃப்டர்நூனுக்கு ஒரு ரெசிபிக்கும் சேர்த்து தான் வந்து நான் அந்த கடலையும் எள்ளும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து 70% குக் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிக்கன் வந்து குக் ஆகிற டைமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அம்மா வந்து மத்தியானத்துக்கு வந்து அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், சிறுசீரகம், கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணும் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நான் மூணு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மஸ்ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஸோ பிரியாணிக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி இருந்து, ஸோ அதுக்கு வந்து நான் ஃபேவரட்டாக கேட்டது வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரியாணியோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கலர் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அன்னைக்கு குக்கிங் ஃபுல்லாமே நான் இல்லை, அக்காவும் அம்மாவும் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் ஃபுல்லாமே பாப்பா கூட இருந்தேன். ஸோ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரேட் ரொம்பவே இருக்குது, ஸோ பார்த்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கட்டும். ஸோ நான் இன்னொரு சைடில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. மேலே மட்டும் நல்லா டீப் கட் போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்தவரை கத்திரிக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கத்திரிக்காயை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த குழம்புல சேர்க்கும் போது, அதாவது இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடு வந்து இதையும் வந்து நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன், அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன் வந்து புளிக்குழம்பு மசாலா. ஆச்சி புளிக்குழம்பு வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் ஸ்பைசஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நம்மளோட கத்திரிக்காய் வந்து மாறிடுறோம். ஸோ அந்த டைமில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டை பொறுத்தவரையில் எல்லாமே ஹேண்ட் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பூன்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வந்து பழக்கம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் சரி, அக்காவுக்கும் சரி, எனக்கும் அப்படி தான், ஹேண்ட் மெஷர்மெண்ட் தான் வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வந்து அந்த மசாலா எல்லாம் செட் ஆகணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விடும் போது நீங்கள் உங்களுக்கு கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா சாஃப்டாகி மசாலா வந்து இறங்கியிருக்கும். இது வந்து 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டுருங்க. இந்த ரெசிபிஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரியாணியோட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்பான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி சைட் பை சைடு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ எள்ளும் கடலையும் சேர்த்து பெஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கட்டியாக சேர்த்துக்கோங்க இல்லையா, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோடய கலரே சேஞ்ச் ஆயிடும். அது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணும். நீங்கள் இந்த டைமில் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன். மல்லித்தலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் சைட் பை சைடாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, பூரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பசி வந்துடுச்சு. ஸோ நான் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பெர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து பூரி வந்து ரெடி பண்ண முடியலை. ஸோ ஒரு ஈஸி டிப்ஸ் தான், சப்பாத்தி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ சிக்கன் கறியும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கறி வந்து ஹெவி ஸ்பைசஸ் இல்லாமல் நல்ல ஒரு கெட்டியாக வந்து நம்மளுக்கு பூரியோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர்பான காம்போ.
ஸோ இப்போது வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எங்களோட சின்னம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து முடிச்சுட்டு நான் நேராக காலேஜ் போயிட்டு சின்னம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய காலேஜ் வந்து நியர்பை சின்னம்மா வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து இப்போ சின்னம்மா வீட்டில் மட்டும் தான் இருக்கேன். ஸோ வீக்கெண்ட் மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட் வந்து டின்னர் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு சாம்பாரும் வித் தோசை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப கம்மி. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மூணுலேருந்து நாலு வந்து க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஃபேவரட்டாகவே இருக்கும். ஸோ இந்த சாம்பார் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் இட்லி தோசாவுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு பொறுத்தவரை இந்த சாம்பார் வந்து ரொம்பவே ஃபேவரெட்டு. இந்த ரெசிபி வந்து உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண முடியல, ஏன் அப்படின்னா சின்னமா வந்து கடகடகடன் செஞ்சுட்டாங்க, இங்கே கேமரா செட் பண்ணி அவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க கடகடன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடலை மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து உப்பு அப்புறம் அதெல்லாம் போட்டு கலக்கி எடுப்பாங்கள்ல, அதை வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா ரெசிபி வந்து ஐ மீன் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த என்னது கடலை மாவு, அந்த கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடலை மாவோட சேர்த்து கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க கடலை மாவையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான், ஸோ ரெண்டு இது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நிறைய மருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்தில் கொஞ்சம் மருந்தை வந்து எனக்கு பார்சல் பண்ணி அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க, நீனும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பூடு களி வந்து தந்திருந்தாங்க, இன்னொன்று வந்து இந்த சட்டிக்காயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்டா ரொம்பவே பாடிக்கு நல்லது, நம்மளுக்கு தேவையில்லாத வெயிட் லாஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இந்த ரெசிபிஸை பொறுத்தவரையில் ஈஸியாக நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆகி வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த சட்டிக்காயின்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா, இதெல்லாம் வந்து நைட்டு 12 மணி அந்த மாதிரி டைமில் வந்து எங்கள் நன்னி மாமி வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த ரெசிபிஸை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, இது ரொம்ப நேரம் ஒரு 4 hours வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணி தந்திருக்காங்க. இது வந்து நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கேன். டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உடம்புக்கு, அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தம்பி வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கேட்டான். ஸோ அவனுக்காக தான் வந்து ஐஸ் கியூப் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எங்களுக்கு இந்த நைட் டைமில் ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பேட் ஹேபிட்டாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபார்மேட் கிடையாது, இங்கே வந்து நான் தம்பி அண்ணனோட சேர்ந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து இருக்கேன். சாம்பாரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் ஒர்க் பண்ணும்போதே அந்த வெள்ளப்பூடி களியும் சாப்பிட்டுட்டேன், ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ வெள்ளப்பூடி களி சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து வாட்டரும் குடிக்கணும், எதுவும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னரை முடிச்சுட்டு ஸோ ஊர்லேருந்து வந்தேன், பேக்கில் அப்படியே திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டாப் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணிக்கோங்க, அவங்கள்ட்ட எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த டாப் வந்து நான் வாங்கிக்கிட்டேன்.
இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.